புதுக்காலம் மூன்றாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆண்டு முதல் வாசகம் இறைவாக்கினர் எசியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 1-4 முடிய முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி யோர்தானுக்கு அப்பாலிலுள்ள நிலப்பரப்பு பிற இனத்தார் வாழும் கலிலேய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மென்மை வர செய்தார். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை பொன்னாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்திருந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைத்திருவசனங்கள் 10-13 வரை மற்றும் 17 சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுக்குள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ
நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்று சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 12-23 வரை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசேயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களையும் கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.